ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து கோகோ கோலா கேம்பெயின் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கோகோ கோலா கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேம்பெயின்ஸ்க்கே ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயின்ஸில் சில பல பெஸ்ட்டான கேம்பெயின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் கேம்பெயின்ஸ் பற்றி ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து கோகோ கோலா பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்பெயின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத போய் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மார்க்கெட்டிங் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து நடந்துச்சு. ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா கோகோ கோலாவோட சேல் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருந்திருக்கு. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்க ஃபேமஸான நேம்ஸ், கிட்டத்தட்ட வந்து 151 ஃபேமஸான நேம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்து அதுல வந்து பாட்டில்ஸ்ல வந்து பாட்டிலோட ரேப்பர்ஸ்ல வந்து அவங்களோட நேம் வந்து பிரிண்ட் பண்றாங்க. இது பிரிண்ட் பண்ணி ஷாப்ல வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் இவங்களோட பேர் இருந்துச்சுன்னா அந்த கோகோ கோலா பாட்டில்ஸ் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோட பேர் இருந்தாலும் சரி இதை எடுத்து போய் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில்ஸையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்குறது மட்டும் இல்லாம அதை வந்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறதுனால மத்த மக்களுக்கும் தெரிய வருது, இது மாதிரி வந்து பாட்டில்ஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு, சரி நம்மளும் போயிட்டு நம்ம பேர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி வந்து போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆஸ்திரேலியால இருக்க ஃபேமஸான 151 பேர் எடுத்ததுனால மோஸ்ட் ஆஃப் த நேம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ்ல வந்து இருந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து கோகோ கோலாவோட சேலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால வந்து கிட்டத்தட்ட வந்து 23 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து வசிக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரேலியால இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மில்லியன் பாட்டில்ஸ் வந்து அவங்க இதுல வந்து சேல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் வந்து மத்த ஒரு 70 கண்ட்ரீஸ்க்கும் வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுனோட கோகோ கோலா பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின்ஸ் வந்து நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 17,000 பேர் வந்து இது மாதிரி பாட்டில்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணிருக்காங்க. இதனால கோகோ கோலாவோட அதாவது சேல் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இதை வந்து போட்டோ எடுத்து போறதுனால சோசியல் மீடியாலையும் நல்லா ஒரு வைரல் ஆகி கோகோ கோலா பத்தி தெரியாதவங்க கூட போயிட்டு சரி நம்ம இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு வந்து கோகோ கோலா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற மார்க்கெட்டிங் கேம்பெயின் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில வந்து நடந்திருக்கு. இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினோட பேர் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா ஹலோ ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரியான பேர் வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்துருவோம். துபாயில பாத்தீங்கன்னா துபாயில இருக்க மக்கள் மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க, கிட்டத்தட்ட பல கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து அங்கே வந்து வேலை செய்வாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா துபாயில வந்து சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இது மாதிரி ஒர்க்ஸ்ல எல்லாம் வந்து ஈடுபட்டு நிறைய பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒரு நாள் ஆவரேஜ் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு $6 இருக்குங்க. அவங்க வந்து ஃபேமிலி கிட்ட பேசணும்னா ஒரு நாளைக்கு டெய்லி அவங்க வந்து பேசணும்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா $0.91 வந்து செலவாகுதா. அதனாலயே பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அடிக்கடி அவங்க ஃபேமிலிஸ்ட வந்து பேச மாட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரிதான் வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா இது தெரிஞ்ச கோகோ கோலா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா சரி இதை வச்சே நம்ம வந்து ஒரு கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு ஒரு கேம்பெயின் வந்து நடத்துறாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு காயின் பூத்ல வந்து போன் பண்ணணும்னா நம்ம வந்து காயின் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கால் பண்ண முடியும். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கோகோ கோலா கம்பெனி கொஞ்சம் டிஃபரெண்டா திங்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம காயினை போட தேவையில்லை, நீங்க கோகோ கோலாவோட பாட்டிலோட கேப் இருந்தாலே போதும், நீங்க போட்டுட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் வந்து நீங்க வந்து பேசலாம். ஆனா நீங்க வந்து இப்போ வந்து காயின் போட்டு பேசுனீங்கன்னா 1 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி பாட்டில் இது யூஸ் பண்ணி நீங்க வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா 3 நிமிஷம் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா கோகோ கோலா வாங்கி குடிச்சிட்டு அந்த பாட்டில்ஸை வந்து சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா கோகோ கோலாவோட ஒரு யாருமே வாங்கி குடிக்காதவங்க கூட அந்த கோகோ கோலாவை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டில் கேப்பை வந்து சேவ் பண்ணி இந்த மாதிரி வந்து போன் பூத்துக்கும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இதனாலதான் ஹலோ ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வைக்கிறாங்க. இதை வச்சுதான் அவங்க வந்து ஒரு மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீப்புள்ஸ்ல இருக்கவங்களை கூட கோகோ கோலா குடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ கொண்டு வந்து அதோட நல்ல ஒரு ஒரு மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருமே வந்து ஃபேமிலிட்ட அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேப் கிடைக்கிறாங்க, நமக்கு கோகோ கோலாவும் கிடைக்குது ஒரு கேப்பும் கிடைக்குது, வீட்டுக்கு நம்ம ஃப்ரீயா பேசிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கோகோ கோலா வாங்கி இது மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே சூப்பரான மார்க்கெட்டிங் ஐடியானே சொல்லலாம்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூணாவது கேம்பெயின் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் காலேஜ்ல வந்து இந்த கேம்பெயின் வந்து நடக்குது. அதாவது காலேஜ் வந்து அன்னைக்குதான் ரீஓபன் பண்றாங்க. ரீஓபன் பண்ணையில ஏகப்பட்ட ஃப்ரெஷர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோவா வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்லயே வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் அந்த விஷயத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணிட மாட்டோம், அந்த மாதிரி யார்கிட்டையும் நம்ம வந்து பேச மாட்டோம், போக போக தான் வந்து பழகுவோம். இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ கோலா கம்பெனி வந்து ஒரு கொண்டு வராங்க ஓப்பன் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோட ஒரு கொக்கோ கோலா வெண்டிங் மிஷினை வந்து அந்த காலேஜ்ல வந்து வைக்கிறாங்க. இந்த கொக்கோ கோலா வெண்டிங் மிஷின்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் கொக்கோ கோலா வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்கினா அந்த கேப்பை வந்து திறக்கவே முடியல. என்னடா இந்த கேப்பை வந்து திறக்கவே முடியல அப்படின்னு வந்து எல்லாருமே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரியுது இந்த கேப்பை வந்து எப்படி ஓபன் பண்ற மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கொக்கோ கோலா பாட்டில்ஸையும் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணிட்டு அதை வந்து ட்விஸ்ட் பண்ணதான் ரெண்டு கொக்கோ கோலா பாட்டிலும் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவங்க ஏன் மேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க கொக்கோ கோலா வாங்குறாங்கன்னா இன்னொரு நாள் வெயிட் பண்ணணும், ஏன்னா அப்பதான் அடுத்த ஆள் வந்து வாங்குவாங்க. அவங்களோட பேசிதான் நம்ம வந்து இந்த கொக்கோ கோலாவை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி பேசையில நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து காலேஜோட ஃபர்ஸ்ட் டேலே வந்து அமையல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் டே நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து கொஞ்சம் கூடவே வந்து இருக்குங்க. அதனாலதான் இந்த மாதிரி வந்து கொக்கோ கோலா கேம்பெயின் வந்து நடக்கிறாங்க நடத்துனாங்க. ஓப்பன் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான கேம்பெயின் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னைக்கு வந்து நடக்குது, அதுவும் பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து இது வந்து நடக்குதுங்க. எப்போதும் வந்து காலேஜஸ்ல வந்து ஃபாரின் காலேஜஸ்ல வந்து வெண்டிங் மிஷின் கொக்கோ கோலா வெண்டிங் மிஷின் வந்து இங்க வந்து இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த காலேஜ்லயும் வந்து கொக்கோ கோலா வெண்டிங் மிஷின் வந்து இருந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டான வேலை வந்து இந்த வெண்டிங் மிஷினை வந்து மேட் பண்ணிருக்காங்க. அதாவது காயின் போடுறதுக்கான ஸ்லாட் வந்து ரொம்பவே வந்து டாப்ல வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பர்சனால கண்டிப்பா அந்த காயினை வந்து எட்டி போடவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஹைட்ல வந்து வச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் விடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு கொக்கோ கோலா வந்து நம்ம ஒரு கொக்கோ கோலாக்கான ரேட்ல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து விடுறாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஸ்பெஷல் ஆஃபரை எப்படியாவது கிராப் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதா ஒரு ஐடியால வந்து இருந்திருப்பாங்க. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, இந்த காயினை போட ஜம்ப் பண்ணி ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது யாருனாலையுமே வந்து போட வர முடியல. டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேர் வந்துட்டு அவங்கள வந்து இன்னொரு ஆள் வந்து லிஃப்ட் பண்ணி அந்த காயினை வந்து போடுறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு கொக்கோ கோலாவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஓகே இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்குறதுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து வெண்டிங் மிஷின் வந்து வச்சிருந்துருக்காங்க. டிஃப்ரெண்டா மேட் பண்ணி கிட்டத்தட்ட 800 பாட்டில்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு 9 மணி நேரத்துல. அதாவது எப்படி 9 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெண்டிங் மிஷின்ல இருந்தும் இது மாதிரி 800 பாட்டில்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. இதனால கொக்கோ கோலாவோட சேலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டேல வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியாஸ்லயும் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. போட ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி போய் பாத்தீங்கன்னா மத்தவங்களும் வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு வந்தாங்க. இதுதாங்க பாத்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட ஒரு டிஃபரெண்டான கேம்பெயின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்து பார்க்க போற மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே என்னைக்கு நடக்குது. வேலண்டைன்ஸ் டேனாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு லவர்ஸ் டே அப்படின்பாங்க. அன்னைக்கு வந்து ரெண்டு எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியா திரிவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியும். ஆனா சில சிங்கிள்ஸ்க்குலாம் அன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள்ஸ்க்காகவே ஒரு கண்டுபிடிச்ச மார்க்கெட்டிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல ரொம்பவே வந்து சோகமா வந்து நின்றுட்டு இருக்கையில இந்த சைட்ல வந்து ஒரு டிவி வந்து வச்சிருந்துருக்காங்க. அதாவது யூ வாண்ட் டு டாக் டு அ பர்சன் ஃப்ரம் மைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப தூரம் இருக்கவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து பேசணும், ரொம்ப தூரத்துல இருக்கவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து அந்த சைடு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல ரொம்ப தூரத்துல இருக்கவங்க வந்து இந்த சைட்ல உள்ள பஸ் ஸ்டாப்ல இருக்கவங்களுக்கு வந்து வீடியோ கால் போடுற மாதிரி போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோன்னா இங்க இருந்து அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணி அங்க இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து டாவடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில டக்குன்னு வந்து பஸ் வந்துருது. பஸ் வந்தோடனே டக்குன்னு கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிருங்க. இந்த மாதிரி கட் ஆனோடனே நமக்கு என்ன தோணும், ரொம்பவே வந்து சோகமா வந்து இருந்திருப்போம். அந்த மாதிரிதான் எல்லாருமே வந்து சோகமா இருந்திருக்காங்க. கடைசியில வந்து அந்த பஸ்ல வந்து ஏறுறாங்க. ஏறிட்டு அடுத்த ஸ்டாப் போனா இவங்க யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க வந்து அடுத்த ஸ்டாப்லயே வந்து இருந்திருக்காங்க.
இருக்காங்க. அவங்க அடுத்த ஸ்டாப்ல இருந்தவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்ஸாகவோ ரொம்ப ஒரு லவ்புலாகவோ ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஷேர் ஹாப்பினஸ் அப்படிமோ. நம்ம பேச ஆரம்பிச்சாதான் எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ண விஷயம்தான் கொக்கோ கோலா வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு கொக்கோ கோலா கேம்பெயின் நடத்துறவங்க வந்து அந்த கொக்கோ கோலா பாட்டில்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. கொக்கோ கோலா கம்பெனி இந்த மாதிரி வேலைகளும் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற கொக்கோ கோலா கேம்பெயின் கூட சொல்ல முடியாது, இது வந்து ஒரு விஷயமான ஒரு இனோவேஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து கேன்ல வாங்கி குடிச்சிருப்போம், அதாவது இந்த மாதிரி குட்டியா கேன் இருக்கும் அதை வாங்கி குடிச்சிருப்போம். அந்த மாதிரி குடிக்கிற கேன்ல பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா ஒரு இனோவேஷன் வந்து கொண்டு வராங்க. அதாவது அந்த கேனை வந்து நம்ம வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கேன் இருக்குன்னா நம்ம வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா போதும் அந்த கேன் வந்து ரெண்டா டிவைட் ஆயிரும். நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ட்விஸ்டபிள் கேன்ஸ் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்க. இதனால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி சொல்லலாம்னா, இப்ப வந்து என்கிட்ட வந்து காசு இல்லை ஒரு கேன் வாங்குறதுக்கான காசு இல்லை, என் ஃப்ரெண்டு கிட்டே அதே மாதிரி ஒரு கேன் வாங்குறதுக்கான காசு இல்லை, ரெண்டு பேரும் அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கேனை வாங்கி ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் அழகா குடிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் கொக்கோ கோலா வந்து இந்த ட்விஸ்டபிள் கேன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, எப்பயாவது நம்ம வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு கேட்டாலும் நம்ம குடிச்சது வந்து கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்தாடா மச்சா நீ குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவன்கிட்ட ஒரு கேனை வந்து கொடுக்கலாம். அதுக்காகவும் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டபிள் கேன்ஸ் வந்து கொடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குற ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் தி ஹாப்பினஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம குடிக்கிற ஹாப்பினஸ் மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ட்விஸ்டபிள் கேன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கொக்கோ கோலா கம்பெனி பத்தியான சூப்பரான மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது பார்த்திருக்கோம். இது மாதிரி நான் பல வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே வருவேன். நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சாண்டிஸ் திங்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.